காந்தி இந்தியாவின் தந்தை என புகழப்படும் விடுதலை போராட்ட வீரர் என்று கூறுவதை விட தியாகி என்றுதான் கூற வேண்டும். நாடு முழுவதும் போராட்டங்கள், எதிர்ப்பு, சண்டைகள் என ஒரே கலைபரமாக இருக்க அமைதியின் மூலமும் அகிம்சையின் மூலமும் விடுதலை பெற முடியும் என நிரூபித்தவர். இந்தியாவின் விடுதலைக்கு காந்தி என்ற தனிநபர் மட்டும்தான் காரணம் அல்ல என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் காந்தியின் அகிம்சையோடு சேர்த்து மற்றவர்களின் போராட்டமும் இந்தியாவின் விடுதலைக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்பது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. மகாத்மா காந்தியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 8 விஷயங்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ஒரு நாடு வளம் பெற வேண்டும் எனில் அந்த நாட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். இது குறித்து காந்திஜி கூறிய அற்புதமான பொன்மொழிகள் பற்றி இனி காணலாம். வளம் என்பது உடல் வலிமையை சார்ந்தது அல்ல, வெல்ல முடியாத மன தைரியத்தை சார்ந்தது. மன தைரியத்தில் ஒருவர் நிலைத்து இருந்தாலே எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம். மகிழ்ச்சி உன் எண்ணத்தில் இருக்கிறது, உன் வார்த்தையில் இருக்கிறது, மற்றும் நீ செய்யும் நல்லிணக்கத்தில் இருக்கிறது. உன் எதிர்காலம் உன்னுடைய இன்றைய செயலில்தான் சார்ந்திருக்கிறது. முதலில் அவர்கள் உன்னை உதாசீனம் செய்வார்கள், பிறகு கேலி செய்வார்கள், அதன் பிறகு சண்டையிடுவார்கள், கடைசியில் நீ வென்று விடுவாய். நீ செய்ததற்கான பலன் என்னவாக வரப்போகிறது என்று உனக்கு தெரியாது, ஆனால் நீ எதுவுமே செய்யாவிடில் எதுவுமே கிடைக்காது என்பதை உணர்ந்துகொள். நாளையே இறந்து விடுவாய் என்றால் இன்றே வாழ்ந்துவிடு. வாழ்நாள் நிறைய இருக்கிறது என்றால் கற்றுக்கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் வண்ணங்கள் என்பதை மறந்துவிடாதே. பழிக்கு பழி என்பது நாளை உலகத்தை சுடுகாடாக்கிவிடும். இவ்வுலகம் மாற வேண்டும் எனில் முதலில் நீ மாற வேண்டும். மனிதர்களை திருப்திப்படுத்த அனைத்துமே உலகில் உண்டு, ஆனால் மனிதனின் பேராசையை திருப்திப்படுத்த எதுவும் இல்லை. உன்னை நீ முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனில் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் உன்னை நீயே தோற்கடிக்க வேண்டும். தவறு செய்யும் அளவுக்கு சுதந்திரம் இருப்பது எப்படி உண்மையான சுதந்திரமாகும்? உனது அனுமதியின்றி யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது. மனிதனாக இருப்பது அல்ல மனிதம், மனிதாபிமானத்துடன் இருக்க வேண்டும். நீ செய்வது வலிக்கிறது எனில் அது எப்படி தியாகமாகும்? உண்மையில் நீ தியாகம் செய்கிறாய் எனில் அது உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.